தமிழிலும் CABF தேர்வு எழுதலாம் என அறிவிப்பு. CABF தேர்வு இந்தி ஆங்கிலம் மட்டுமின்றி தமிழ் உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழிலும் CABF தேர்வு எழுதலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. CABF தேர்வு இந்தி ஆங்கிலம் மட்டுமின்றி தமிழ் உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் பெறலாம். யோகேஸ்வரன், CABF தேர்வு தமிழிலும் எழுதலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது, இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. CAPF என்று சொல்வார்கள், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுதம் ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினருக்கான அந்த தேர்வு என்பது, கான்ஸ்டபிள் பணிக்கான தேர்வு என்பது 2024 ஜனவரி மாதம் முதல் நடத்துவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிடப்பட்டிருந்தது. வழக்கமாக இந்த தேர்வுகள் என்பது இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள்ல நடத்தப்படக்கூடிய நிலையில தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகள்லையும் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினால்தான் இந்தியா முழுவதும் திறமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுல வாய்ப்பு கிடைக்கும் என்று பல்வேறு தலைப்புகள் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில, இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தமிழ் உள்ளிட்ட 13 பிராந்திய மொழிகள்ல இந்த CAPF என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசு தேர்வை நடத்துவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13 மொழியை பொறுத்த மட்டுமே அசாமி, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஒடியா, உருது, பஞ்சாபி, மணிப்புரி மற்றும் கொங்கானி உள்ளிட்ட இந்த 13 மொழிகளில் இந்த தேர்வுகள் என்பது நடத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2024 ஜனவரி மாதம் முதல் இந்த தேர்வு என்பது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில, அதற்கான அறிவிப்பாணையும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது தமிழ் உள்ளிட்ட 13 பிராந்திய மொழிகளில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். கோபால். யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.